இப்ப பாக்க போறது வந்து ரெய்லிங் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம், ரெய்லிங்ல எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரெய்லிங் ஆப்ஷன்ஸ், ரெய்லிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்கெட்ச் பாத் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டார்கேஸ்ல வர ஆப்ஷன்ஸ், சரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்கேஸ்ல வர ஆப்ஷன் சொல்லிட்டு அதுல வர ரெய்லிங் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ரெய்லிங் என்னென்ன மாடிஃபை பண்ணலாம்ங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ரெட்ரீட் வீல் ஓபன் பண்ணிக்கோங்க. நார்மலா ஸ்டார்கேஸோட ரெய்லிங் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த ரெய்லிங் தேவையில்லைன்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடலாம். இப்ப டெலிட் பண்ணிட்டு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவீங்க, உடனே கண்ட்ரோல் செட்னு சொல்லாதீங்க. கண்ட்ரோல் செட் ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. கண்ட்ரோல் செட் ஒர்க் பண்ணீங்கன்னா சப்போஸ் நீங்க நிறைய வரைஞ்சி வச்சிருக்கீங்க, அப்ப அந்த ஒர்க் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நிறைய ஒர்க் பண்ணிட்டீங்க திருப்பி அந்த ரெய்லிங் வரணும்னா திருப்பி போயிட்டு கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வரைஞ்ச ஒர்க்கும் போயிடும் இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம்னா, ஏன்னா இது வந்து ரெய்லிங் வந்து நம்ம நார்மலா எடுத்து அதான் ரெய்லிங் இருக்கேன், ரெய்லிங்ல போயிட்டு ஸ்கெட்ச் பாத் எடுத்து நான் வரைஞ்சா வரைஞ்சிக்கலாம்னு பண்ணிக்கலாம், அப்படியும் வரையலாம். அதுக்கு இன்னொரு ஈஸியானது பிளேஸ் ஆன் ஹோஸ்ட், இதை கிளிக் பண்ணிட்டு த்ரெட் மேல, த்ரெட்னா இது உங்களுக்கு தெரியும் இதுதான் த்ரெட், இதுதான் வந்து இதுதான் த்ரெட், இதுதான் ரைசர், ஸ்ட்ரிஞ்சர் வந்து இந்த இது இருக்குல்லைங்களா, இதுதான் இங்க இருக்குல்லைங்களா, இதுதான் ஸ்ட்ரிஞ்சர். இப்ப இது மேல இந்த இது மேல வேணுமா இல்ல இந்த த்ரெட் மேல வேணுமா கேட்போம். த்ரெட் மேலன்னா இது போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா த்ரெட் மேல கிரியேட் ஆயிரும். சரி இப்ப ஒரு பக்கம் மட்டும் வேணா ஒரு பக்கம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க, திடீர்னு எனக்கு இந்த பக்கம் வேணும்னா நீங்க திருப்பியும் போயிட்டு பிளேஸ் ஆன் ஹோஸ்ட்ல கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் ஆகாது. ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெய்லிங் டெலிட் பண்ணிட்டு பிளேஸ் ஆன் ஹோஸ்ட்ல போயிட்டு ஸ்ட்ரிஞ்சர் மேல வேணும்னா இப்ப ஸ்ட்ரிஞ்சர் மேல கொடுத்தீங்கன்னா இது மேல கிரியேட் ஆகும். ஓகேவா, ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இது டெலிட் பண்ணிட்டு தான் நீங்க ரெய்லிங் கொடுக்க முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெய்லிங்ல போயிட்டு பிளேஸ் ஆன் ஹோஸ்ட்ல த்ரெட் மேல வேணும்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணா த்ரெட் மேல பிளேஸ் ஆயிடும். ஓகே, எனக்கு இந்த ரெய்லிங் வந்து எனக்கு இந்த ரெய்லிங் பிடிக்கிறதா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல போயிட்டு மாத்திக்கோங்க. கிளாஸ் பண்ணலாம் வேணும், இங்க போயிட்டு மாத்திக்கலாம். இது இது எனக்கு பிடிக்கல, கிளாஸ் பண்ணாலும் பிடிக்கல எனக்கு, வந்து இது வந்து வேற வியூல வேணும்னா ஹேண்ட் ரைட் பைப்பும் நீங்க மாத்திக்கலாம். அதுவும் பிடிக்கலன்னா ஹேண்ட் ரைட் ரெக்டாங்கல் இதாக மாத்திக்கலாம். அதுவும் பிடிக்கலன்னா ஹேண்ட் ரைட் ஹேர்ட் ரைட் பைப்பு இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். சரி ஓகே, இப்ப இந்த மாதிரி மாத்திக்கலாம். எனக்கு வந்து இதுல வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் பிளேஸ் ஆன் ஹோஸ்ட்ல போயிட்டு த்ரெட் மேல பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டிஃபால்ட்டா இருக்கிறது பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, எனக்கு இந்த ரெய்லிங் தான் எனக்கு வேணும். ஆனா இவ்வளோ ஒரு த்ரெட்ல வந்து ஒரு த்ரெட்ல பாத்தீங்கன்னா மூணு பலூஸ்டர் இருக்கு. இதுக்கு பேர் தான் பலூஸ்டர், இதுக்கு பேர் தான் ரெய்லிங் கைப்பிடி ரெய்லிங், இதுக்கு பேர் ரெய்லிங், இதுக்கு பேர் தான் பலூஸ்டர். இந்த ரெய்லிங் வந்து ஒவ்வொரு த்ரெட்லயும் பாத்தீங்கன்னா மூணு மூணு இருக்கு, மூணு மூணு இருக்கு. எனக்கு மூணு வேண்டாம், ஒன்னொன்னு இருந்தா போதும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு எரி டைப் போங்க. எரி டைப்ல போயிட்டு இங்க பலூஸ்டர் பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதுல போயிட்டு யூஸ் பலூஸ்டர் ட்ரெட் ஆன் ஸ்டார்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ரெண்டு இருக்கு, ஒன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க, இப்ப பாருங்க இங்க ஒன்னொன்னு தான் மாறிருக்கும். ஏன் இங்க மட்டும் ரெண்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து போஸ்ட், அதாவது முன்னாடி ஏறது ஸ்டெப் ஏறதுக்கு முன்னாடி பெரிய போஸ்டர் வச்சிருப்பாங்க அதுதான் அந்த போஸ்டர், மற்றது எல்லாமே பலூஸ்டர். இங்க இருக்கிறது ரெண்டுமே இருக்கு, இது போஸ்ட் இது வந்து பலூஸ்டர். ஓகேவா, அதே மாதிரி ஸ்டார்ட்லயும் இருக்கும் எண்ட்லயும் இருக்கும். சப்போஸ் கார்னர் வச்சு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா கார்னர்லயும் அந்த போஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுக்கு பேர் போஸ்ட். ஸ்டார்ட் ஆகுறதுலயும் எண்ட் ஆகுறதுலயும் அது போஸ்ட்னு சொல்லுவாங்க, மற்ற இடையில இருக்கிறது எல்லாமே பலூஸ்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம், இதே ரெய்லிங் தான் எனக்கு மாத்திட்டேன். சரி, எனக்கு இதே ரெய்லிங் தான் வேணும், ஆனா எனக்கு வந்து இந்த ரெய்லிங் வேண்டாம், எனக்கு இந்த இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறது வேண்டாம், இது ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் இருக்கு, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறது வேண்டாம், எனக்கு வேற ஷேப்ல வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்சர்ட்ல போயிட்டு லோடு ஃபேமிலி கொடுங்க. லோடு ஃபேமிலியில போயிட்டு இங்க ரெய்லிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரெய்லிங்ஸ்ல போங்க. அதுல பலூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், பலூஸ்டர்ல நிறைய ஷேப் அவங்களே கிரியேட் பண்ணிருப்பாங்க அவங்களே. அதுல உங்களுக்கு எது வேணும், இல்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்கல எனக்கு புதுசா தான் வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப போஸ்ட் ரவுண்டு ஸ்கொயர் பால் இது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். போஸ்ட் நீவல் இது ஒண்ணு கிரியேட் பாருங்க, இமேஜ் இருக்கு அது ஒண்ணு. அப்புறம் அந்த கஸ்டம் த்ரீ இது 1 2 3 இதெல்லாமே நான் செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. எல்லாமே இன்சர்ட்ல போயிட்டு லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஆனா இதுல லோட் ஆகாது, இன்சர்ட்ல போயிட்டு லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே. இப்ப இதை செலக்ட் பண்ணிட்டு எரி டைப் போங்க. எரி டைப்ல போயிட்டு பலூஸ்டர் பிளேஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதுல போயிட்டு இங்க போங்க. இங்க பலூஸ்டர் சாரி இங்க இருக்குல்லைங்களா, இப்ப எனக்கு பலூஸ்டர்லாம் என்னென்ன ஷேப்ல வேணும்னா அந்த நியூ கஸ்டம் 1 2 3 வச்சிருக்காங்களா, எனக்கு வந்து இந்த ஷேப்ல வேணும், 1 இன்ச் ஷேப்ல வேணும். இதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்களேன். இப்ப பாருங்க அந்த ஷேப் மாறிடுச்சா, இங்க பாருங்க. ஓகே ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க, இங்க பாருங்க அந்த ஷேப் எல்லாமே இங்க மாறிடுச்சு, அந்த பலூஸ்டர் ஷேப் வந்து மாறிடுச்சு. இந்த பலூஸ்டர் உங்களுக்கு பிடிக்கல நம்மளா கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல இதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணா இதை செலக்ட் பண்ணிட்டு
இந்த ஃபேமிலி வந்து மாடிஃபை பண்ணால் அந்த ஃபேமிலி ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி தான் மாடிஃபை பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்மளா வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்க. ஆனால் இங்கே போஸ்ட் மட்டும் மாறல பாருங்களேன், இங்கே ஒரு எண்ட் ஸ்டார்ட் போஸ்ட்டும் எண்ட் எண்ட் போஸ்ட்டும் மாறல. எனக்கு அந்த போஸ்ட்டும் மாறணும்னா சேம் இதே தான் செலக்ட் பண்ணிக்கோங்க, எடிட் டைப் போங்க, பலூஸ்டர் பிளேஸ்மெண்ட்டில் போகிறேன். அங்கே இங்கே பலூஸ்டர் போஸ்ட்னு ஒன்று இருக்குல்லைங்களா, இது ஸ்டார்ட் போஸ்ட்டு, கார்னர் போஸ்ட்டு, எண்ட் போஸ்ட்டு. கார்னரில் மாற்ற தேவையில்லை, சப்போஸ் எல் ஷேப்பில் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கார்னர் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் ஸ்டார்ட் போஸ்ட்டில் மட்டும் நான் இதை கொடுத்துக்கிறேன், போஸ்ட் நீவல் இதை கொடுத்துக்கிறேன், எண்டு போஸ்ட்லேயும் இதேமாரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்டார்ட் போஸ்ட்டு எண்டு போஸ்ட்டில் இது மாறிடுச்சா. ஓகே அந்த போஸ்ட்டை கொஞ்சம் கீழே வைக்கணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்பில் போயிட்டு எடிட்டில் போய் இங்கே வேல்யூ இருக்கிற டாப் ஆஃப்செட் பாட்டம் ஆஃப்செட் ஸ்பேஸு அந்த ஸ்பேஸை நம்ம மாற்றிக்க வேண்டியதான். இது வந்து ஒரு 1 ஃபீட்டு நான் கொடுத்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1 ஃபீட்டு கொடுத்தோன்னே எப்படி உள்ளே போகுதுன்னு பாருங்கள். அதே வந்து மைனஸில் கொடுத்து பாருங்களேன், -1 ஃபீட் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அது கீழே வந்திருக்கு. அதே வந்து 1 ஃபீட்டு கொடுத்துருக்கேன்னா இப்போ இதை போயிட்டு மாற்றி பாருங்கள். இது வந்து எண்டு போஸ்ட்டு, ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க. இது மாதிரி இருக்குது எண்டு போஸ்ட்டு, இதையும் அப்படி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள், எடிட் டைப்பில் போங்க, எடிட்டில் போங்க, இதில் போயிட்டு +1 ஃபீட்டுன்னு கொடுங்க. 1 ஃபீட்டு கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அது முன்னாடி ரெண்டும் அங்கே போயிருக்கும். சரி எனக்கு இப்படி போனது பிரச்சனை கிடையாது, எனக்கு இது வந்து இதோட ஜாயின் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த சனியாக இருக்குது இல்லையா, இது மேலே வச்சுட்டு டேப் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் செலக்ட் ஆகும். எடிட் ட்ரெயில்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், எடிட் ட்ரெயில் கொடுங்க. எடிட் ட்ரெயில் கொடுத்துட்டு எடிட் டைப் ஆப்ஷன்ஸ்லேயே போனீங்கனாவே இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எக்ஸ்டென்ஷன் ஸ்டைல்னு இருக்குது, இதில் போயிட்டு வாலில் கனெக்ட் ஆகணுமா போஸ்ட்டாக கிரியேட் ஆகணுமா போஸ்ட்டில் போயிட்டு அப்ளை பண்ணி ஓகே கொடுங்களேன். ஓகே கொடுங்க, டிக் கொடுங்க. சரி மாறல, ஒரு நிமிஷம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்பில் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், இதில் இல்லை. ஸோ டேப் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப் போகிறேன். எடிட் டைப்பில் போயிட்டு எக்ஸ்டென்ஷன் ஸ்டைல் போஸ்ட்டுன்னு கொடுத்தா கரெக்டாக கிரியேட் ஆகல, சரி வாலன் கொடுத்து அப்ளை பண்ணுறேன். ஓகே அதுவும் மாறல. சரி நான் ஃபஸ்ட்டு இது பழையபடியே இருக்கட்டும், எடிட் டைப்பில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு இதில் போய் மாற்றிக்கோங்க. நன்னன் கொடுத்துக்கிறேன் எதுவுமே இல்லாத மாரி. ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா ரெண்டுத்துலேயுமே போஸ்ட் இல்லை, இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டைப்பில் போனீங்கன்னா அங்கே ஆப்ஷன்ஸ் வந்து இதில் காமிக்கல, அந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் காமிக்கல. ஸோ என்ன பண்ணலான்னா இது மேலே டேப் அழுத்தி இதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிட்டு எடிட் டைப் டைரெக்டாக போயிட்டு இங்கே வால் ஆப்ஷன்ஸ், எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ஸ், 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் 4 கொடுத்துட்டு அப்ளை பண்ணேன்னா அது 4 கனெக்ட் ஆகிட்டு வரும், பட் இதில் எக்ஸ்டென்ஷன் ஆகலை. அதாவது என்ன சொல்லுவேன்னா இந்த ரெயிலிங் வந்து இப்படி வந்து இந்த ஃபோரில் கனெக்ட் ஆகும், அதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். எடிட் டைப்பில் போயிட்டு ப்ரொஃபைல் ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல், இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது, எனக்கு வந்து அது எலிப்டிக்கல் ப்ரொஃபைலாக வேணும்னா எலிப்டிக்கல் மாற்றிக்கலாம். அந்த ஜாயிண்ட் எப்படி இருக்குங்கிறது இங்கே மாற்றிக்கலாம், ஃபில்லட்டாக வேணுமா இல்லை மிட்டர் ஆறுவது ஷார்ப்பாக வேணுமாங்கிறது கொடுத்துக்கலாம். ப்ரொஃபைல் மாற்றிக்கலாம், பிகினிங் பாட்டம் அப்படின்னு இதில் போயிட்டு மாற்றிட்டேன், இதில் போய் மாற்றிக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதில் எக்ஸ்டென்ஷன் ஸ்டைல் வந்து இப்போ ஃப்ளோர் கொடுத்து அப்ளை பண்ணுறேன், லென்த் வந்து ஒரு 2 ஃபீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கள், இப்போ வரும்னு நினைக்கிறேன். அல்ல அப்ளை பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே இங்கே பாருங்களேன் இங்கே வந்திருக்கா, இதை இதை தான் ஆப்ஷன்ஸ், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி வரும். ஓ இங்கே வந்துருக்கு அந்த இந்த பாருங்களேன் இதை மாதிரி வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. ஸோ அதில் மாற்ற மறந்துட்டேன். ஓகே இப்போ மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன், எடிட் டைப் போங்க, சாரி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், டேப் அழுத்திக்கோங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக எடிட் டைப் போயிடுங்க. இங்கே போயிட்டு நான் மாற்றுறேன், எக்ஸ்டென்ஷன் ஸ்டைல் வந்து இதில் போயிட்டு ஃப்ளோரில் கிரியேட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 4 ஃபீட்டு நான் வச்சுக்கிறேன், இதையும் 4 ஃபீட்டு வச்சுக்கிறேன். அப்ளை பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஓகே பாருங்கள் இந்த இடம் மாறிடுச்சு, இது 4 ஃபீட்டு கொஞ்சம் தள்ளி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு
இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஹெரிடேஜ் போகிறேன், இது டேப் அழுத்துங்க, இதை ப்ரெஸ் பண்ணுங்க, இது மேலே வைங்க, டேப் அழுத்துங்க, அது மட்டும் செலக்ட் ஆகும், ஹெரிடேஜ் போங்க. ஹெரிடேஜில் போயிட்டு அது எலக்ட்ரிக்கல் ஹண்ட்ரைல தான் இருக்கா, எலக்ட்ரிக்கல் ஹண்ட்ரைல தான் இருக்குன்னா அதை வச்சுருங்க. ஃப்ளோரில் போயிட்டு மாற்றியாச்சு, இது 4 ஃபீட் வச்சாச்சு. ஏன்னா இது வாலாக க்ளிக் பண்ணிக்கிறேன், வால்னால் வால் அட்டாச் ஆகிருக்கும். போஸ்டாக க்ளிக் பண்ணிக்கிறேன், போஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள் இது சேஞ்ச் ஆகுது, பட் இது சேஞ்ச் ஆக மாட்டேது, ஒருவேளை இது வேறு டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இது சேஞ்ச் ஆக மாட்டேது, கண்டிப்பாக இது சேஞ்ச் ஆகும். அதாவது இது வேறு டைப்பில் எடுத்துருந்தால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் அப்படி க்ரியேட் ஆகிருக்கும். இது ஏன் இப்படி மாறி இருக்குன்னா, டேப் அழுத்துங்க, எடிட் ஆகி போங்க, போஸ்ட் கொடுக்கவும் மாறிடுச்சு. இப்போ வால் கொடுத்து அப்ளை பண்ணி பாருங்க, ஓகே கொடுங்க. இது என்னன்னா இங்க இருக்குல்ல எங்களை அந்த டெலிமேட் வைக்காங்களா, அதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். அது இல்லைன்னா இங்க மாறி மாறி மறைஞ்சிருச்சா, அதாவது எண்டு வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இல்ல போஸ்ட்னே கொடுத்துக்கிறேன், அப்ளை பண்ணுங்க. ஒன் ஃபீட் நான் கொடுத்துக்கிறேன், இதையும் 1 ஃபீட் கொடுத்துக்கிறேன், ஓகே கொடுங்க. இந்த 1 ஃபீட் கொடுத்தோன்னே அந்த 1 ஃபீட் இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும், இந்த மாதிரி வளைஞ்சி காமிச்சிருக்கும், அதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இது எப்படி நகர்ந்து வந்ததுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் அதை மாற்றிக்கலாம் நம்ம. அதை எப்படி ஒருவேளை நகர்த்தி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், நகராது, ஏதோ நகர்ந்துருச்சு. ஓகே, இதுதான் அந்த வால், அந்த ரெய்னிங் எக்ஸ்டென்ஷன். சரி, எனக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து நான் இன்னும் கொஞ்சம் இந்த சரி இது நான் வந்து இதுவே இது அது டீஃபால்ட்டாக எக்ஸ்டென்ஷன் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அது எனக்கு பிடிக்கல, நானே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்கள், எடிட் ஃபைல் ஆப்ஷன்ஸ் போங்க, இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல வந்து நீங்க இங்கே போய் மாத்திக்கலாம். சர்க்குலர் ஹேண்டில் மாத்திட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். பாருங்க இது மாறிடுச்சு, இது மாறாது, ஏன்னா இது டூப்ளிகேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இது மாறல. சப்போஸ் இது நான் எனக்கு எத்தனை இது பண்ணோம்னா எடிட் ரெயில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன், அதில் போயிட்டு எடிட் பார்த்துன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு எடிட் ரெயில் ஜாயின்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ எடிட் பண்ண போறேன், லைன் எடுத்துக்கோங்க, அந்த வியூ ஓபன் பண்ணிக்கிறேன், இங்க எல்ல போயிட்டு நீ வரங்க நான் வரையறேன், கிரியேட் பண்ணிட்டு டிக் கொடுங்க, மறுபடியும் ஒரு டிக் கொடுங்க. இந்த மாதிரி ரெய்லிங் நம்மளாவும் எடிட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே இருக்க போஸ்டர்லையும் போயிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெய்லிங் பார்க்க நம்மளாவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டென்ஷன் ஸ்டைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. அப்படி இல்லைன்னா நம்மளாவும் கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது எடிட் பார்த்து யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். திருப்பி சொல்றேன், இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ட்ரெயில் ஆப்ஷன்ஸ் போங்க, லைட் வியூர் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதில் போயிட்டு எடிட் பார்த்து எடிட் ட்ரெயில் ஜாயின்ஸ் கொடுத்துட்டு நீ ஒரு கர்வ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வயர் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு டிக் கொடுங்க, டிக் கொடுத்துட்டு ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இங்கே ஒரு டிக் கொடுங்க, இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், நம்மளாக ரயில் பார்த்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே இருக்க ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணியும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம், எனக்கு இந்த பலூஸ்டர் பிடிக்கல, நானாக புதுசாக கிரியேட் பண்ணணும். அப்ளிகேஷனில் போயிட்டு நியூ ஃபேமிலி போங்க, அதில் பலூஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிக்கலாம். போஸ்டும் கிரியேட் பண்ணிக்கலாம், எல்லாம் எக்ஸ்ட்ரூடு ஸ்வீப்பு ரிவால் தான், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் நல்லா இருக்கணும். அதில் போயிட்டு எலிவேஷன் வியூவில் லெஃப்ட் இல்லைனா ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணுங்கள், எதுவுமே தெரியலனா இங்கே ஜூம் ஆல் டு ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஃபிட் ஆகி காமிக்கும். நம்மளுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த லைனே எனக்கு காமிக்கலன்னா இதில் போயிட்டு ஜூம் டு ஃபிட் கொடுங்க, வந்துடும் சொல்கிறேன். கொடுத்துட்டு இங்கே போயிட்டு கொடுத்துட்டு வரலன்னு சொல்லாதீங்க, இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து ரெய்லிங் வரைய போகிறேன்.
revolve command use பண்ணிக்கலாம். revolve command pick a plane, okay இந்த plane open பண்ணிக்கிறேன். left or right hand கேக்குது, ஏதாவது ஒரு view open பண்ணிக்கோங்க. அந்த view ல எனக்கு design வரைய போறேன். ஓகே கிரியேட் பண்ணிட்டேன். ஆக்சஸ் லைன் யூஸ் பண்ணி இங்கே வரைகிறேன். வரைஞ்சிட்டு கிளிக் கொடுங்க. த்ரீடி வியூவில் பாருங்கள். ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கிறேன். ரொம்ப பெருசாக தான் வரைஞ்சிருக்கேன், ரொம்ப சின்னதாக வரையணும். எடிட் பண்ணால் எடிட் ரிவால் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரியில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட் வியூ ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே வரைஞ்சிட்டு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓகே டிக் கொடுத்துக்கிறேன். த்ரீடி வியூவில் பாருங்கள். சேவ் பண்ணிக்கோங்க. நேம் வந்து என்னன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். லோடிங் டு தி ப்ராஜெக்ட். த்ரீடி வியூவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இதுக்கு பதிலாக ரிப்ளேஸ் ஆகணும், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட் டைப் போகிறேன். எடிட் போங்க. இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்க அந்த பவுசர் நேம் வந்து இங்கே காமிக்கும். ஓ என் கொடுங்க. அப்ளை பண்ணுங்கள். ஓ டெலிட் டைப். ஓகே ஓகே வரல. எடிட் டைப்பில் போகிறேன். எடிட் ஆப்ஷன் ஓகே. கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டைப் போகிறேன். எடிட்டில் அந்த நேம் என்னங்கிற நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க. கான் மேக் டைப் என் என்ன ரீசன் தெரில. சரி இப்போ நான் புதுசாக ஒன்று வரைகிறேன். லெவல் ஒன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் பை காம்போனெண்ட்டில் போயிட்டு நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால் வராமல் இருந்திருக்கும். இந்த பைப்பை மாத்திக்கிறேன். இப்போ நான் பலூஸ்டர் இங்கே இருக்கிறீங்களா, இந்த பலூஸ்டர் பார்க்குறேன் பாருங்க. எடிட் டைப் போகிறேன். எடிட்டில் போகிறேன். இதை ஆன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன்ஸில் என்னங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அப்ளை பண்ணுங்க. ஓகே அப்போ அந்த இடத்துல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பேன். பலூஸ்டர் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே நான் அப்படின்னா என்ன எடுத்தோம்னா அந்த ஃபேமிலியில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கும், கொஞ்சம் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ கரெக்டாக மாற்றிக்கணும். ஓகே இங்கே பாருங்கள், எலிவேஷன் ரைட் வியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ரிவால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. பிளான் வியூலலாம் போய் பாருங்கள். எல்லா வியூலையும் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு. காமிக்கலைன்னா இங்கே போயிட்டு பிக் பண்ணிங்கன்னா எல்லாமே காமிக்கும். ரொம்ப பெருசாக இருக்கு. இதில் ரொம்ப சின்னதாக தான் தெரியுது, அதில் பெருசாக தெரியுது. இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. லோன் ப்ராஜெக்ட் கொடுங்க, ஓவரைட் கொடுங்க.
இந்த ரிவால்வ் ஒர்க் ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்ணப்போ எலிட் ரிவால்வ் யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஷேப்பில் ஏதாச்சும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஆகலை, ஸோ டெலிட் பண்ணிடுறேன். நல்லா தான் இருந்துச்சு டிசைன்ஸ், பட் ஒர்க் ஆகலை. ஓகே, நான் அப்படி வச்சுருக்கேன். ஆக்சிஸ் லைன் கொடுத்து வச்சு டிப் எடுத்துக்கோங்க. த்ரீடி வியூவில் பாருங்கள், இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ரோட் இன்ட்ரி ப்ராஜெக்ட் ஓவர் ரைட், த்ரீடி வியூவில் போங்க. இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், எடிட்டைக்கு போகிறேன், எடிட்டில் போகிறேன். அந்த நேமை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க. அப்ளை ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ அந்த ரிவால்வ் தான் கரெக்டாக அந்த ஷேப் தான் எடுத்துக்கல, மற்றபடி எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த நான் கிரியேட் பண்ண பலூஸ்டர் கிரியேட் ஆயிடுச்சு, பட் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப் அதே ஷேப் வரைங்க, கொஞ்சம் கரெக்டாக நல்ல நீட்டாக வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக அது போயிட்டு ப்ளேஸ் ஆயிடும். ஓகே தானே, நீங்கள் பாருங்கள் அங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு. இது ஏன் ப்ளேஸ்லன்னா டூப்ளிகேட் பண்ணியிருப்பேன், அதனால் ப்ளேஸ் ஆகாமல் இருக்கும். ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா, ஓகே. இதேமாரி பலூஸ்டரையும் அதுமாதிரி போஸ்டரையும் இதேமாரி கிரியேட் பண்ணிட்டு, அதாவது இப்போ பலூஸ்டர் கிரியேட் பண்ணதீங்களா இந்த மாதிரி, அதுமாரி போஸ்டரையும் கிரியேட் பண்ணிட்டு முன்னாடி ப்ளேஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். அதுக்கு பலூஸ்டர் போஸ்டர்னு ஒரு ஃபேமிலி ஃபைல்ஸ் இருக்கும், அதை போய் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ எனக்கு ரெயிலிங்கே தேவையில்லைன்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்பில் போயிட்டு எடிட் ஆப்ஷன்ஸில் போய் இதில் போயிட்டு நன்னு வந்துட்டு கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஒன்றுமே கிடைக்காது, வெறும் ரெயிலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, வெறும் ரெயிலிங் மட்டும் கிரியேட் ஆகிருக்கும். சரி, எனக்கு ரெயிலிங்கில் எத்தனை ரெயில், எனக்கு ஒன்று ரெண்டு மேலே இருக்க ரெயிலிங் டெலிட் ஆகாது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது. அஞ்சும் வேண்டாம் அப்படின்னா எடிட் டைப்பில் போயிட்டு மேலே ரெயில் செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு அஞ்சாவது இதில் எனக்கு தேவையில்லைன்னா டெலிட் கொடுத்து விட்ருங்க. இல்லை நாலாவது தலைன்னா தேவையில்லை, ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க. அந்த மூணு ரெயிலிங் மட்டும்தான் கிரியேட் ஆகிருக்கும். சரி, அது மேலே வேண்டாம் கீழே தான் வேணும் நினச்சிங்கன்னா எடிட் டைப்பில் போயிட்டு எடிட்டில் இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து 6 inches, இது வந்து 1 feet, 1 feet, இது வந்து 2 feet. அப்ளை பண்ணுங்கள், அந்த இது கரெக்டாக மாறிடுச்சா, இங்கே மாறிடுக்கா. 2 feetங்கிறத 1 feet 6 inches கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் கீழே வந்திருக்கும். ஓகே கொடுங்க, ஓகே கொடுங்க. இப்போ மாறிடுச்சா ரெயிலிங், எனக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. சரி, மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்பில் போயிட்டு எடிட்டில் போகிறேன். நீங்கள் சர்க்குலர் ஹேண்ட்ரைல் வேணாம், எனக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஹேண்ட்ரைல் இல்லைன்னா ஸ்கொயர் ஹேண்ட்ரைல் இது வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இதுவும் மாறிடும். மேலே இருக்கிறது மட்டும் மாறும், கீழே இருக்கிற ரெண்டும் மாறாது. ஏன் இப்போ மேலே இருக்க மட்டும் மாறலன்னா இது வேணால் நான் தான் சொன்னேன், தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு இந்த ப்ரொஃபைலே எனக்கு பிடிக்கல, நானாக புதுசாக வரையணும்னா அப்ளிகேஷனில் நியூ ஃபேமிலி ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் வரைஞ்சி சேவ் பண்ணிவிட்டு இதில் லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்சர்ட்டில் போயிட்டு லோடு ஃபேமிலி போங்க. லோடு ஃபேமிலியில் போயிட்டு ப்ரொஃபைல் இல்லைன்னா ரெயிலிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா ப்ரொஃபைல்ஸ்னு இருக்கும். ப்ரொஃபைல்ஸில் போயிட்டு ரெயிலிங்ஸ் இருக்கும் தனியாகவே, ரெயிலிங்ஸ் ப்ரொஃபைல் ரெயிலிங்ஸ் அதில் பாருங்கள் சர்க்குலர் இருக்குது, டெக்கரேட் இதுதான் இல்லை. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ப்ரொஃபைல் பிடிக்கலன்னா நீங்களே வரைஞ்சிக்கலாம். இப்போ பாத்ரூம் பாருங்கள், இது டேப் எழுதுறேன், இது செலக்ட் பண்ணிக்கிறேன், எடிட் டைல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு நான் டெக்கரேட் ப்ரொஃபைல் கொடுத்தேன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் வந்து மாறிடுச்சு. எப்படி மாறிடுக்க தெரியுதுன்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் மாறி இருக்குல்ல அந்த மாதிரி. எனக்கு இதுவும் மாற்றணும்னா இது டேப் இதை இதை அழுத்துங்க, செலக்ட் பண்ணுங்கள், எடிட் டைப் போங்க, எடிட் போங்க. இங்கே கீழே இருக்க ப்ரொஃபைல் மட்டும் மாற்றணும்னா டெக்கரேட் ப்ரொஃபைல் வந்துருக்கும், அதில் வந்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலும் மாறியிருக்கும். ஓகேவா, இதேமாதிரி ரெயிலிங் டிசைன்ஸ் வந்து நம்மளாவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இருக்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம், லோட் பண்ணியிருக்க ஃபேமிலியும் நம்ம லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெயிலிங்ஸ் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஸ்கெட்ச் பார்த்து கிளிக் பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டு இங்கே போகிறேன், டிக் கொடுங்க. இப்போ நான் டிஃபால்ட்டாக என்ன கிரியேட் பண்ணிருக்கணும் அந்த ப்ரொஃபைல் தான் இங்கே வந்திருக்கும். சரி, இப்போ இந்த ப்ரொஃபைல் நான் மாற்றணும், இவ்வளோ இருக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் டைப்பில் போயிட்டு இங்கே எடிட் ஆப்ஷன்ஸ் போங்க. இங்கே இருக்கலைங்களா, இது வந்து ஸ்டேர்கேஸுக்கு வந்தால் இந்த ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கோங்க, இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. இதுக்கு போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்பேசிங் வந்து 4 inches கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்குள்ள ஸ்பேஸ் வந்து 1 feet கொடுத்து அப்ளை பண்ணால் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே நம்பர் இது வந்து கம்மியாயிருக்கும். இது நார்மலாக ரெயிலிங்ஸ் வரையும் போது யூஸ் ஆகும். இதுக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம், டேப் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடிட் ரெயில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பலூஸ்டர் வேண்டாம்னா எனக்கு அந்த பலூஸ்டர் வேணும், நான் கேட்குற பலூஸ்டர் வேணும்னா இதில் போயிட்டு இங்கே இருக்கிறீங்களா டாப் இங்கே இருக்குல்ல அது இங்கே இருக்குல்லைங்களா என்னன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதுலேயும் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இது ப்ளேஸ்ட் ஆகிடும், நான் க்ரியேட் பண்ண அந்த இது வரும். இது வந்து போஸ்ட், இதை செலக்ட் பண்ணிட்டு அது மாற்றணும்னா எடிட் டைப்பில் போயிட்டு
எடி டைப்ல போயிட்டு இங்க வந்து இங்க இருக்குல்லீங்களா, இந்த ஆப்ஷன்ஸ்ல போய் மாத்திக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே மாறிடும், அது போஸ்ட் மாறிடுச்சு. ஓகே இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்பில் போயிட்டு எடிட் போங்க. எடிட்டில் போயிட்டு இதையே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்சர்ட் கொடுங்க. இங்கே இன்சர்ட் ஆப்ஷன்ஸ் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 4 இன்ச்சு அப்படின்னு கொடுத்துட்டு டாப் ரைட் போல் 4 சென்ட் கொடுத்து அப்ளை பண்ணுங்களேன். அதில் பாருங்கள் அப்படி இருக்குது. அதே டாப் டாப் ஏர் எலிமெண்ட் கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஓகே கொடுங்க. எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அது. அதில் ஸ்பேசிங் வந்து ஒரு 1 ஃபீட் நான் கொடுத்து அப்ளை பண்ணுறேன். அங்கே பாருங்களேன் கீழேருந்து மேலே தூரம் எவ்வளோ மாறி இருக்குன்னு பாருங்கள். அதேமாரி இன்னொரு ரெயிலிங் க்ரியேட் ஆகும் பாருங்கள், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 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 2 ஃபீட் நான் கொடுத்துக்கிறேன். 2 ஃபீட் கொடுத்துட்டு டாப் ரெயில் கொடுத்து ஓகே டாப் ரெயில் இருக்கட்டும் அப்ளை பண்ணுங்களேன். ஓகே கொடுங்க. ஓகே இங்கே பாருங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ரெயிலிங் மேலே ஒரு ரெயிலிங் கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்பில் போயிட்டு எடிட் ஆப்ஷன்ஸில் இன்னொரு இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு 3 ஃபீட்டு கொடுத்தா நல்லா இருக்காது, ஒரு 6 இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறும். ஒன்று 6 இன்ச்சஸ், ஒன்று 1 ஃபீட்டு. அதே மாதிரி ஹோஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதில் போயிட்டு போஸ்டன் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறும் பாருங்க. அது இல்லாமல் போயிடுது. டாப் எலிமெண்ட் கொடுத்தா ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் போஸ்ட் கொடுத்துட்டு. ஓகே இதில் போயிட்டு டாப் எலிமெண்ட் கொடுத்து அப்ளை பண்ணி பாருங்கன்னா மேலே வந்து கீழே வரும், இல்லைன்னா அது கம்மியாகும். ஓகே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணால் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிடும். ஓகே தானே. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரெயிலிங் எப்படி கிரியேட் பண்ணலாம். எடிட் டைப்பில் போயிட்டு ஒரே ஒரு மேலே ரெயிலிங் மட்டும் தான் இருக்குது. இதில் போயிட்டு இன்சர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. ரெண்டு மூணு இது இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது மொத்தமே 3 அடி ஹைட்டில் தான் இருக்கும். இது வந்து ஒரு 2 அடி ஹைட்டில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 ஃபீட் ஹைட்டில், இது வந்து 1 அடி, இது 1 அடி. இது செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுங்க. இது 1 அடி கொடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு 6 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆஃபிட்னா இங்கே வந்து எவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்கணும். ப்ரொஃபைல் வந்து என்ன ப்ரொஃபைல் வச்சுக்கலாம்னா சர்க்குலர் ஹேண்ட்ரைட் ப்ரொஃபைல் எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன், சின்ன ப்ரொஃபைலாகவே வச்சுக்கிறேன். மெட்டீரியல் அப்ளை பண்ணால் பக்கத்தில் மெட்டீரியல் ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரெயிலிங்கும் கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இவ்வளோதான். இவ்வளோ எனக்கு தெரிஞ்ச டிஃபால்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.